Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. Engineering Mathematics 1ல டுடே பார்க்க போற டாபிக் method of variation of parameters. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்றத பார்க்கலாம். Today's topic method of variation of parameters. So நம்ம linear differential equation solve பண்றதுல first நம்ம என்ன பார்த்தோம், constant coefficients பார்த்தோம், அப்புறம் variable coefficients பார்த்தோம், அப்புறம் ஒரு special type Legendre type ஒன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு type of method தான், ஆனா அந்த differential equation solve பண்றதே தான். ஆனா என்னன்னா இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஓகே, சோ இது வந்து ஒரு புது மெத்தட் அப்படி மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டா போதும். சோ இந்த மெத்தட்க்கு பேரு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் இந்த டைப் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு y டபுள் டாஷ் பிளஸ் p இன்டூ y டாஷ் பிளஸ் q இன்டூ y ஈக்குவல் டு x. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். ஒய் டபுள் டேஷ்க்கு பதில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இப்படியும் இருக்கும், ஒய் டேஷ்க்கு பதில் டி ஒய் பை டிஎக்ஸ்னும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பி கியூ எல்லாமே உங்களுக்கு எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் இக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா நம்ம முன்னாடி பண்ணுவோம் அதே ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த இது ஃபஸ்ட்டு அதே தான், சேம் டைப் அதே மாதிரி பண்ணணும். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் இங்கே ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடில். ஸோ அது என்ன அப்படின்னா, பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஒன் இன்டெக்ரல் ஒய் டூ எக்ஸ் பை டபிள்யூ ஏ டிஎக்ஸ். ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க, அடுத்தது அப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். மைனஸ்க்கு பதில் இங்கே ப்ளஸ் வரும், ஒய் ஒன்க்கு பதில் வெளியில் ஒய் டூ வரும், உள்ளே ஒய் ஒன் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு, நீங்கள் ஒய் ஒன் ஒய் டூ எக்ஸ் பை டபுள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று வெளியில் இருக்கும், ஒன்று மீதியெல்லாம் உள்ளே இருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட், ஒய் டூ இன்டெக்ரல் ஒய் ஒன் எக்ஸ் பை டபுள்யூ டிஎக்ஸ். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க இந்த ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகத்தில் வச்சா போதும். இது என்ன மெத்தடு, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ். ஸோ இந்த மெத்தடில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது. ஓகே, ஸோ இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஒய் ஒன் ஒய் டூன்னு இருக்குல்ல, அது என்னன்னா தி சொல்யூஷன்ஸ் ஆஃப் திஸ் இக்குவேஷன். அதாவது நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம்ல, அதே தான் அதில் இருந்து நமக்கு ஒய் ஒன் ஒய் டூ கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஒய் ஒன் ஒய் டூனா என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து நம்ம ஒய் ஒன் ஒய் டூ எடுத்துக்கணும். அடுத்தது டபுள்யூன்றது என்னன்னா தட் இஸ் நத்திங் பட் ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் ஒன் டேஷ் ஒய் டூ டேஷ். இந்த டேஷ்னா டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஒய் ஒன் ஒய் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒய் ஒன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒய் டூ இது. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் டபுள்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள்யூக்கு என்ன பேர்னா ராங் சிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைண்ட் த ராங் சிஎன் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ஒய் ஒன் தெரியணும், ஒய் டூ தெரியணும். அதுக்கு வந்து நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அதுலேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது எடுத்துகிட்டு கடைசியாக பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ். ஒரு ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நீங்கள் இந்த மெத்தடில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா, பிஐயோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்மில் படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஒய் ஒன்னா என்ன, ஒய் டூனா எதுக்கு வேணும், இதெல்லாம் நமக்கு தெரியும். எக்ஸ்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது, டபுள்யூனா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் டேஷ் ஒய் ஒன் டேஷ் ஒய் டூ டேஷ். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் அதாவது இக்குவேஷன் இந்த டைப்பில் இருக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் வர இக்குவேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன், இதில் என்ன கேட்டிருக்காங்க, சால்வ் பை த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ்னு கேட்டு ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் டபுள் டேஷ் இருக்குது, அப்புறம் ஒய் டேஷ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ நம்மளோட டைப்பு தான். ஸோ ஓகே, இதை நம்ம வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எப்படி எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி ப்ளஸ் ஒன் இன்டூ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்னு எழுதிக்கலாமா, ஏன்னா டி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் தானே. ஸோ நம்ம டி ஸ்கொயர் ஒய்யை வழியில் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கு சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்யூஷன் என்னது, ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ, இது நமக்கு தெரியும். ஸோ இதில் சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டி கபதில் எம் போடுவோம். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் டூ எம் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் வந்து எம் கண்டுபிடிக்கணும். ஸோ எம் கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும், இது வந்து எம் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிடலாமா. ஸோ எம் மைனஸ் ஒன் எம்எஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், ஒன் கமா ஒன். ஸோ ரெண்டு ஒன் தானே, எம் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு
1 கமா 1 சோ m க்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு நம்ம கரெக்டரிஸ்டிக் ஃபங்ஷன் எப்படி எழுதுவோம் ரெண்டு ரூட்ஸ்மே இங்க சேமா இருக்குது சோ அப்ப என்ன பண்ணுவோம் c1 c2 x e பவர் x சோ இதுதான் கரெக்டரிஸ்டிக் ஃபங்ஷன் சோ இப்போ இதுல இருந்தா நான் y1 கண்டுபிடிக்கணும் y2 கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் இத வந்து உள்ள எடுத்து எழுதிட்டு நார்மலா எழுதணும் சோ c1 e பவர் x plus c2 x e பவர் x सो इतना उंगे कैरेक्टरिस्टिक फंक्शन सो इतनी y1 y2 कैपिटा इतर रेमेमें और कॉन्स्टेंट ओके पड़नों फर्स्ट और कॉन्स्टेंट पक टर्म्स y1 अत कॉन्स्टेंट पक y2 सो अना y1 equal to e power x y2 equal to x into e power x ஓகேவா புரிஞ்சதா இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும் CF கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பர்టిక్యులர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும் சோ பர்టిక్యులர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன -y1 இன்டெக்ரல் y2 xw dx y2 இன்டெக்ரல் y1 xw dx சோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா y1 கண்டுபிடிச்சாச்சு y2 கண்டுபிடிச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் என்னது w மட்டும் கண்டுபிடிக்கணும் w கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லிருக்கேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 y1 - y2 - சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 என்னது e பவர் x y2 என்னது x into e பவர் x y1 - னா டிஃபரன்சியேஷன் சோ y1 e பவர் x டிஃபரன்சியேட் பண்ணா e பவர் x தான் வரும் சோ அத அப்படியே போட்டுறலாம் அடுத்து y2 - y2 - எப்படி வரும் இதில இருந்து y2 - கண்டுபிடிங்க सारी वै टू डैश कैंडा वो इत वो रे टर्म्स एक्स इंटू इ पवर एक्स रे टर्म सो फर्स्ट पड़ो फर्स्ट वेटे डिफ्रेंशिएट पड़ो प्लस वेटे डिफ्रेंशिएट पड़ो सो एक्स वेटे इ पवर डिफ्रेंशिएट पड़ा इ पवर एक्स अदारी इ पवर एक्स वेटे एक्स डिफ्रेंशिएट पड़ा वो वन ओकेवा सो अमुके एक्स इंटू पवर एक्स प्लस इ पवर एक्स ओके डिटर्मिनेंट सॉल्व பண்ணா என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் ஆப்போசிட் இன்னு பண்ணிட்டு மைனஸ் பண்ணனும் சோ அப்ப என்ன வரும் e பவர் x x e பவர் x e பவர் x மைனஸ் இந்த ரெண்டையும் இன்டு பண்ணா என்ன வரும் x e பவர் x இன்டு பண்ணா e பவர் 2x னு வருமா சோ x e பவர் 2x சோ என்ன இது e பவர் x உள்ள கொண்டு போயிரலாமா சோ x e பவர் 2x e பவர் 2x மைனஸ் x e பவர் 2x சோ இது இது கேன்சல் ஆகும் அப்ப நமக்கு என்ன வரும் e பவர் 2x so w என்ன கிடைச்சது நமக்கு e பவர் 2x கிடைச்சாச்சு so w தெரியும் இங்க வந்து y1 தெரியும் y2 தெரியும் so நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிரலாமா so இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் பர்టిక్యులர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் y1 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் e பவர் x இன்டெக்ரல் y2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் x e பவர் x அடுத்து कैपिटल सॉरी இந்த x சோ இந்த x என்னது நமக்கு ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொடுத்திருக்காது சோ ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருந்தாங்க நமக்கு e பவர் x log log x னு கொடுத்திருந்தாங்க சோ log x டிவைடட் பை w என்னது e பவர் 2x பிளஸ் அடுத்து y2 y2 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் x e பவர் x இன்டெக்ரல் e பவர் x log x இது வந்து x டிவைடட் பை e பவர் 2x dx ஓகேவா சோ இங்க ஒரு dx வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஏதாவது கேன்சல் பண்ணலாமா பாருங்க இங்க e பவர் x இன்டூ பண்ணா e 2x வரும் சோ இதையே கேன்சல் பண்ணிரலாம் அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணிரலாம் அப்ப என்ன வரும் - e பவர் x இன்டெக்ரல் x log x dx x e பவர் x இன்டெக்ரல் log x dx புரிஞ்சதா சோ நெக்ஸ்ட் பாருங்க இதுதான் நம்ம பர்టిక్యులர் இன்டெக்ரல் இனி நம்ம இந்த இன்டெக்ரல சிம்பிளிஃபை பண்ணனும் சோ இந்த இன்டெக்ரல் சிம்பிளிஃபை பண்ணனும்னா இது வந்து என்ன மெத்தட்ல இருக்கு ரெண்டு இது இருக்கு ரெண்டு ஃபங்ஷன் இருக்கு சோ u இன்டெக்ரல் u dv ஃபார்முலால தான் அப்ளை பண்ணனும் இதையும் இன்டெக்ரல் u dv ஃபார்முலால தான் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா log x க்கு நமக்கு இன்டெக்ரேட் தெரியாது சோ என்ன பண்ணப் போறேன் இத நான் தனியா எடுத்து பண்றேன் இதையே தனியா எடுத்து பண்ணிட்டு கடைசி ஆன்சர் இதல அப்ளை பண்ணிரலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன்னா இன்டெக்ரல் x log x dx கண்டுபிடிக்க போறேன் சோ இது என்ன ஃபார்முலால நான் சொன்னேன் இன்டெக்ரல் u dv ஃபார்முலால அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்கேன் இது வந்து எது u ஆ எடுக்கணும் எது v ஆ எடுக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் எந்த ஃபார்மட்ல எழுதணும் ஃபர்ஸ்ட் நமக்கு log இருந்துச்சுனா log அத நம்ம u ஆ எடுக்கணும் சோ அப்ப என்ன எடுக்கணும் இது u இது v ஓகே சோ அப்ப என்ன பண்ணலாம்
நம்ம இத வந்து இன்டகிரேட் இல்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது லா u வந்து நான் log x எடுத்துக்கிறேன் சோ dv என்னது x dx சோ நமக்கு இன்டகிரல் u dv க்கு ஃபார்முலா என்னது uv மைனஸ் இன்டகிரல் v du சோ இதானே நம்மளோட ஃபார்முலா uv மைனஸ் இன்டகிரல் v du சோ நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் இதுல ஃபர்ஸ்ட் u u என்னது log x இன்டு v என்னது இது வந்து dv சோ v கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணி இன்டகிரேட் பண்ணனும் சோ x இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் x ஸ்கொயர் / 2 வரும் சோ x ஸ்கொயர் / 2 சோ uv மைனஸ் இன்டகிரல் v இன்டகிரல் போட்டுக்கோங்க v என்னது இங்க x ஸ்கொயர் / 2 அடுத்து du du என்ன வரும் இதுல இருந்து du கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் du / dx = 1/x னு வரும் சோ du என்ன வரும் 1/x * dx னு வரும் ஓகேவா சோ நம்ம அத ஒண்ணு இல்ல இதுல வந்து நம்ம ஃபார்முலால தான் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்டகிரல் u dv = uv - இன்டகிரல் v du இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்திருப்பேன் அதே மெத்தட்ல தான் யூஸ் பண்றோம் சோ அடுத்து இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன பண்ணலாம் இத என்ன எழுதலாம் x ஸ்கொயர் / 2 log x னு எழுதலாம் மைனஸ் இது என்னது இங்க ஒரு x இங்க ஒரு x கேன்சல் ஆகும் சோ 1/2 வெளியில எடுத்துறலாம் இங்க x dx னு இருக்கு சோ x ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் x ஸ்கொயர் / 2 சோ அப்ப என்ன வரும் x ஸ்கொயர் / 2 log x மைனஸ் x ஸ்கொயர் டிவைடட் பை 4 சோ இது வந்து நம்ம இந்த இன்டகிரேட்டை தனியா எடுத்து பண்ணிட்டோம் சோ இதுக்கு ஆன்சர் அடுத்து என்னது இருக்கு இன்னொரு இன்டகிரேஷன் இருக்குல்ல இன்டகிரேட் ஆஃப் log x dx சோ அதை எடுத்து தனியா எடுத்து பண்ணுவோம் அடுத்து log x dx சோ இது பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எதை u ஆ எடுக்க போறோம் எதை dv ஆ எடுக்க போறோம் நமக்கு தெரியணும் சோ நம்ம log இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் log-அ தான் நம்ம u ஆ எடுத்துக்கணும் சோ u = log x dv = dx சோ நம்ம இதில இருந்து du / dx கண்டுபிடிச்சு வச்சா என்ன வரும் நமக்கு 1/x அதே மாதிரி v கண்டுபிடிச்சா என்ன வரும் நமக்கு இங்க x dx இன்டகிரேட் பண்ணா x தானே வரும் சோ x இனி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிரலாம் u dv ஃபார்முலா என்னது uv - இன்டகிரல் v du சோ u என்னது log x * v v என்னது இங்க x மைனஸ் இன்டகிரல் v என்னது x du என்னது 1/x dx ஓகே சோ அப்ப என்ன வரும் x log x மைனஸ் இந்த x x கேன்சல் ஆகும் இன்டகிரேட் ஆஃப் dx என்ன வரும் x சோ இது கண்டுபிடிச்சாச்சு சோ இதுதான் ஆன்சர் சோ இது இந்த இன்டகிரல்ல தனியா எடுத்து பண்ணிட்டோம் இந்த இன்டகிரலே தனியா எடுத்து பண்ணிட்டோம் சோ डायरेक्टली இந்த இதுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ணிரலாம் இதுக்கு பதில் வேல்யூ அப்ளை பண்ணிரலாமா சோ அப்ளை பண்ணா என்ன வரும் பர்టిక్యులர் இன்டகிரல் ஈக்குவல் டு மைனஸ் e பவர் x இன்டு x ஸ்கொயர் / 2 log x மைனஸ் x ஸ்கொயர் / 4 பிளஸ் x இன்டு ex x log x மைனஸ் x ஓகேவா சோ நான் இது கண்டுபிடிச்சதை எடுத்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்து போட்டுட்டேன் ஸோ இனி என்ன பண்ணலாம் இனி எதாவது சிம்பிளிஃபை பண்ணலாமான்னு பாருங்க எல்லாத்துலேயும் காமனாக நிறைய டேர்ம்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் இதை உள்ளே கொண்டு இன்டூ பண்ணிடுவோம் ஸோ அப்போ என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் பை 2 ப்ளஸ் இ பவர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் ஸோ எல்லாத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எல்லாத்துலேயும் இ பவர் எக்ஸும் இருக்குது ஸோ காமனாக வெளியில் எடுத்தால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்துடலாம் அப்போ என்ன வரும் மைனஸ் லாக் எக்ஸ் பை 2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் லாக் எக்ஸ் மைனஸ் 1 இனி என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாமா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் 4 எல்சிஎம் எடுத்துவோம் ஸோ அப்போ மேலே என்ன வரும் மைனஸ் 2 லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 லாக் எக்ஸ் மைனஸ் 4 நெக்ஸ்ட் 4 லாக் எக்ஸையும் மைனஸ் 2 லாக் எக்ஸ் எனது 2 லாக் எக்ஸ்ன்னு எழுதிடலாமா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இதனால் 4 லாக் எக்ஸ் மைனஸ் 2 லாக் எக்ஸை 2 லாக் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் 1 மைனஸ் 4 என்ன வரும் மைனஸ் 3 டிவைடட் பை 4 ஸோ ஆன்சர் என்னது எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் பை 4 2 லாக் எக்ஸ் மைனஸ் 3 ஸோ இதுதான் என்னது நமக்கு பர்டிகுலர் இன்டகிரல் ஸோ பர்டிகுலர் இன்டகிரல் என்ன கிடச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை 4 2 லாக் எக்ஸ் மைனஸ் 3 ஓகே ஸோ பர்டிகுலர் இன்டகிரல் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அடுத்தது என்னது இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் சிஎஃப் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல
So, either number CFO and particular integral and so, number final solution and so, final solution and our y is equal to CF plus PI. So, CF and a C1 plus C2 x into e power x plus PI. Ipakandu x square e power x divided by 4 2 log x minus 3. So, this is the complete solution. So method of variation of parameters in the topic la nama innikku enna padichirukom nama linear differential equation solve pandra mariye da ana particular integral kandupidikkum bodhu mattum namakku formula differ agudhu and the formula mattum nama therinjikkanum so first nama eppovum kandupidikkira mari cf kandupidichirnom cf kandupidichittu kandippa namakku constants irukku rendu constant kandippa irukum so and rendu constant ku pakkathile enna irukudo oru constant pakkathile irukadha y1 no innoru constant pakkathile irukadha y2 nu eduthu ezhudhirunga adukapra nama particular இந்த ஃபார்முலா சோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால w கண்டுபிடிக்கணும் w கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 y1- y2- இதுக்கு அப்புறம் நீங்க நார்மல் இன்டகிரேஷன் தான் சோ இந்த ஃபார்முலால डायरेक्टली அப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு pi கிடைச்சிரும் cf கண்டுபிடிச்சிட்டோம் சோ கடைசியா கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிரலாம் ஓகே சோ என்னோட சேனலை இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க thank you friends